சாசு சமையல் மீதியாகிற சப்பாத்தி வச்சுதான் நான் இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போறேங்க. இந்த மாதிரி மீதியாகிற சப்பாத்தி அடுத்த நாள் காலையில நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதை ஒரு ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டுதான் நான் பண்ண போறேன். வாங்க இப்ப எப்படி செய்யறது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க பழைய சப்பாத்தியில பண்ணது அப்படின்னு சொன்னாதான் தெரியுங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீந்து போன சப்பாத்தி 2 சப்பாத்தி இருக்குங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெசிபி ரெடி பண்ண போகிறோங்க. சப்பாத்தியை நம்ம முதல்ல இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரோல் பண்ண சப்பாத்தியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்போ நான் இருந்த 2 சப்பாத்தியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ நம்ம மீந்து போன சப்பாத்தியில் தாளிக்கிறதுக்கு நான் எல்லாமே தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. சப்பாத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்ததான் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நம்ம தக்காளி கூட போட்டுக்கலாங்க. சோயா சாஸ் கொஞ்சமாக விட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் நைட்டு நம்ம சப்பாத்திக்கு குருமா வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குருமா ஒரு கரண்டி ஊற்றி பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்ககிட்ட சாம்பார் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நம்ம ஊற்றி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் சப்பாத்தி தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. கொஞ்சமாக நம்ம மந்த்ரா கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துன வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 சப்பாத்தி அப்படிங்கிறனால மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அதிகமாக போட்டால் வெங்காயமும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் குருமா ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம சப்பாத்திகளை சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் விட்டுக்கிறேங்க. சோயா சாஸ் கொஞ்சமாக விட்டுக்கிறேங்க. இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான். இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா வெறும் தக்காளி மட்டுமே கூட வெங்காயம் வதங்கும் போது சேர்த்துட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ நமக்கு சப்பாத்திலையும் உப்பு இருக்குது, குருமாலையும் உப்பு இருக்குது, அதனால் நம்ம உப்பு சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட் இதை 1 நிமிஷம் அப்படியே பிரட்டி விட்டால் போதுமானது, அவ்வளோதாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க. பாருங்கள், மீந்து போன சப்பாத்தியில் நம்ம எவ்வளோ அருமையாக ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பழைய சப்பாத்தி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் முந்தின நாள் நைட்டே சப்பாத்தியாக சேர்த்து வச்சுட்டு கூட அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இதில் உங்களுக்கு எக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் எக்கு வறுத்துட்டு கூட நீங்கள் இதில் சேர்த்து பண்ணலாங்க. என்னங்க மீந்து போன சப்பாத்தியில் ரெடி பண்ணது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டேன். எங்கள் குட்டிமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் இதை அவங்களுக்காக அப்படியே வச்சுட்டேங்க. அப்படியே கொத்து பரோட்டா டேஸ்ட்டில் இருக்குங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த டொமேட்டோ கெச்சப்பு சோயா சாஸ் இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். வெங்காயம் வதங்கும் போதே தக்காளி ஒன்றா அரைச்சி கூட விட்டுருங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுகரோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துருங்க. அந்த டேஸ்ட் நமக்கு கிடச்சிருங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரஸ்வ சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.